Hi everyone, hello future doctors, welcome to Dr. Nitin classes. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு ஒரு புது சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ப்ரீவியஸா நம்ம டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் அப்படின்ற சாப்டர் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீட் கிளாஸ் 12 நம்ம வந்து என்ட்ரி ஆகி வச்சிருக்கோம், ஓகேவா? ஸோ வீக் ஒன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக் ஒன் அப்படின்னு நம்ம செப்பரேட் பண்ணி ஸோ நம்ம வந்து கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். ஸோ வீக் ஒன்னோட போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம்ஸ், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த டாபிக் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஆர்கானிசம்ஸ் பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிடுங்க. இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அடிக்கடி நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துட்ருக்கும். ஸோ லெட் ஸ்டார்ட் த கிளாஸ். இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம், என்னென்ன டாப்பிக்லாம் அந்த கிளாஸில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரீப்ரொடக்ஷன், ஓகேவா? வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற இன்ட்ரடக்ஷன், ப்ளஸ் டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றதுல நம்ம ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை மட்டும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அபவுட் லைஃப், வாட் இஸ் ஆக்சுவலி லைஃப், ஓகேவா? லைஃப் ஸ்பேன் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த க்வெஸ்டின் இன் நீட், ஓகேவா? நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்வெஸ்டினாக தான் எடுத்திருக்கேன். இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு க்வெஸ்டின், அதனால் ப்ளீஸ் நோட் எவ்ரி திங். So the period from birth to natural death, ஒரு பர்த்ல இருந்து நேச்சுரல் டெத் வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் தி லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? லைஃப் ஸ்பேன் இஸ் நத்திங் பட் த டைம் பீரியட், ஓகேவா? த டைம் பீரியட் பிட்வீன் தி பர்த் அண்ட் டெத், பர்த்துக்கும் டெத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்பேன், ஓகேவா? ஸோ லைஃப் ஸ்பேன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ், ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்பேன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆர்கானிஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஸோ சைஸ் ஒன்றா இருந்துச்சுன்னா இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸோ சைஸ் ஆஃப் க்ரோ அண்ட் சைஸ் ஆஃப் பேரட் இஸ் சேம் தான், ஆல்மோஸ்ட் சேம், பட் அதோடைய லைஃப் ஸ்பேன் டிஃப்ரென்ஸ் ஆகுது. அப்போது இவ்வளோ சைஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு இவ்வளோ லைஃப் ஸ்பேன் தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இட் இஸ் டிஃபரிங் ஃப்ரம் எவ்ரி ஆர்கன்ஸ், ஓகேவா? எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கன்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்பேன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து உங்களுக்கு நீட்டில் வந்து அசர்ஷன் ரீசன் கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, அண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெத், ஸோ லைஃப் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக டெத்துன்னு ஒன்று இருக்கும், ஓகே? டெத் இஸ் காமன் ஃபார் எவ்ரி ஆர்கானிசம்ஸ், எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெத் அப்படின்றது ஒரு காமனான விஷயம் தான். பட் ஒரே ஒரு செல்ஸ்க்கு மட்டும்தான் வந்து, இப்போ ஒரே ஒரு ஆர்கானிசம்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டெத் அப்படின்றது கிடையாது. ஸோ இட் இஸ் இம்மார்டல். அது என்ன ஆர்கானிசம் அப்படின்னா சிங்கிள் செல்டு ஆர்கானிசம்ஸ் எல்லாத்துக்குமே டெத் அப்படின்னு ஒன்று கிடையாது. பிகாஸ் நான் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் வரைகிறேன், ஒரு செல் இருக்குது, ஓகேவா? சிங்கிள் செல்டு ஆர்கானிசம்ஸ் எல்லாமே எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா தன்னையே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கும். ஸோ இந்த ஒரு செல் வந்து இட் இஸ் கோயிங் டு டிவைட் இன்டு டூ செல்ஸ், ஒன் செல், ஓகே, ஒன் செல், ஓகேவா? அகெயின் இப்போ இதே செல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாக டிவைட் ஆக போகுது, ஒன் செல் அண்ட் ஒன் செல். அப்போது அதே பார்ட் தான், அதே பாடி தான், பட் அது ரெண்டு ரெண்டாக புரிஞ்சுக்கிட்டே போகுது, ஓகேவா? அப்போ இதில் எந்த விதமான மாற்றமோ நடக்கவே இல்லை, ஓகேவா? அதர் தென் த பாடி வேறு எந்த விதமான மாற்றங்கள் நடக்கலை, அதே பாடி தான் இருக்குது, அதே செல் தான், தே ஆர் பிரேக்கிங் பிரேக்கிங் பிரேக்கிங். அதனால் இட் இஸ் இம்மார்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்மார்டல் அப்படின்னு அர்த்தம்னா அதுங்களுக்கு வந்து இறப்பே கிடையாது, அழியா வரம் பெற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான விஷயம். தென் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் மெயினாக நம்ம டாபிக்குள்ளே வரோம், ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ பயாலஜிக்கல் ப்ராசஸ் இன் விச் அன் ஆர்கானிசம் கிவ் பர்த் த்ரூ யங் ஒன், ஒரு யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் சயின்டிஃபிக்கல் வேர்ட் ஆஃப் யங் ஒன், யங் ஒன்ஸோட சயின்டிஃபிக் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக், ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ், ஓகேவா? இப்போ ரீப்ரொடக்ஷன் எதுக்காக நடக்குது அப்படின்னா டு கண்டினியூட்டி ஆஃப் த ஸ்பீஷீஸ். கண்டினியூட்டி ஆஃப் த ஸ்பீஷீஸ் அப்படின்னா நம்மளுடைய தலைமுறை வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ நிறைய மூவிஸில் வந்து பார்த்துருப்பீங்க, பரம்பரைகள் இருக்கும். ஸோ நாட்டாமை அந்த மாதிரி நிறைய இருக்கவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ தே ஆர் ரீப்ரொடியூசிங் அண்ட் அவங்களுடைய பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் கோயிங் டு சேம் அந்த ஜெனரேஷன்லேயே இருப்பாங்க, ஓகேவா? ஸோ நாட்டாமையாக இருக்கிற ஒருத்தவங்களோட பிள்ளை வந்து அடுத்து அகெயின் நாட்டாமையாக இருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி ஆஃப் தி ஸ்பீஷீஸ். ஸோ இந்த கண்டினியூட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்குது, ஓகேவா? ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷனாக நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரீப்ரொடக்ஷன் வந்து இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த கண்டினியூட்டி ஆஃப் தி ஸ்பீஷீஸ் ஸ்பீஷீஸ் வந்து இந்த உலகத்தில் வந்து நிலைச்சிருக்கும், ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃப் ஸ்பிரிங் இஸ் ப்ரொடியூஸ்டு பை சிங்கிள் பேரண்ட், சிங்கிள் பேரண்டால்
நம்மளுக்கு ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பார்க்குறோம். சிங்கிள் பேரண்ட்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஓகேவா, வித்தவுட் இன்வால்மெண்ட் ஆஃப் கேமிட் ஃபார்மேஷன். கேமிட் அதில் ஃபார்ம் ஆகாது, நோ கேமிட், கேமிட்ஸ்க்கு அது எல்லா இடமே கிடையாது. ஒன்லி ஒன் பேரண்ட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் அ டாட்டர், ஓகேவா. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏ செக்ஷுவல், ஏ அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம், ஒன் பேரண்ட். தென் வென் டூ பேரண்ட்ஸ் ஆர் இன்வால்விங், ஓகேவா, ரெண்டு பேரண்ட்ஸ் இன்வால்வ் வராங்க, ப்ளஸ் ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட், கேமிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரீப்ரொடக்ஷனுக்கு பேர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு ரெண்டு விதமான ரீப்ரொடக்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. இப்போ நம்ம ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்விங் சிங்கிள் பேரண்ட், சிங்கிள் பேரண்ட் மட்டும்தான் இன்வால்வ் ஆகுறாங்க. தென் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது த டாட்டர்ஸ் ஆர் த யங் ஒன்ஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன், ஓகேவா, க்ளோன். இந்த க்ளோன் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, தே ஆர் மார்ஃபாலஜிக்கலி அண்ட் ஃபிசியாலஜிக்கலி அண்ட் ஜெனட்டிக்கலி சிமிலர். மார்ஃபாலஜிக்கலி எல்லா விதத்துலையும் சிமிலர் தான் இருப்பாங்க, மார்ஃபாலஜிக்கலாக சிமிலர் தான் இருப்பாங்க, ஜெனட்டிக்கல் டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாமே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். தேட் இஸ் கால்ட் அஸ் க்ளோன், ஓகேவா. க்ளோன் அப்படின்றது மார்ஃபாலஜிக்கலி அண்ட் ஜெனட்டிக்கலி சிமிலர் இண்டிவிஜுவல்ஸ். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன் நீட், ஓகேவா. நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து நம்ம நிறைய நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி கொடுப்பாங்க, பட் யூ ஹாவ் டு கிளியர் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர், ஓகேவா. ஸோ த டேர்ம் க்ளோன் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் மார்ஃபாலஜிக்கலி அண்ட் ஜெனட்டிக்கலி சிமிலர் இண்டிவிஜுவல்ஸ். தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது எந்தெந்த ஆர்கனிசம்ஸ்லாம் நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து சிங்கிள் செல் ஆர்கனிசம்ஸில், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிங்கிள் செல் ஆர்கனிசம்ஸில் மேக்ஸிமம் இது நடக்கும். அண்ட் லோவர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ், லோவர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ்னு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிச்சிருப்போம், ஆல்கே படிச்சிருப்போம், பிரையோஃபைட், டெரிடோஃபைட் அப்படின்னு நம்ம 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷனில் நிறைய படிச்சிருப்போம். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ஸ், ஓகேவா. இப்போது நம்ம என்னென்ன மாதிரியான ஆர்கனிசம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரோட்டீஸ்ட், ப்ரோட்டீஸ்ட் மொனிரா எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா தே ஆர் கிங்டம், ஓகேவா. நம்ம வந்து படிச்சிருப்போம் பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு லெசனில் லாஸ்ட் இயர், அதாவது 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம் ப்ரோட்டீஸ்ட் அண்ட் மொனிரன்ஸ், ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னா த பேரண்ட்ஸ் ஆர்கனிசம் ஆர் கோயிங் டு டிவைட் பை மைட்டாசிஸ், அதாவது பேரண்ட்டோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே வந்து 2N, இது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹாஃப் ஆஃப் த குரோமோசோம்ஸ் ஆர் தேர், 2N அப்படின்னா ஃபுல் குரோமோசோம்ஸ், ஓகேவா, கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா ப்ரோட்டிஸ்டாலையும் மொனிராலையும் என்ன நடக்க போகுது, தே ஆர் கோயிங் டு கிவ் பர்த் டு தேர் சில்ட்ரன் ஆர் தேர் யங் ஒன்ஸ் பை மைட்டாசிஸ். அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட கான்ஃபிகரேஷன் என் அப்படின்னு இருக்கும், ஓகேவா. உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேப்ளாய்ட் செல்ஸாக இருக்கும், ஓகேவா. அதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீஸ்டாக்கும் மொனிராக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் என்ன ஆகுதுன்னா இட் இஸ் ஒன்லி டிவைடிங் பை மைட்டாசிஸ், நோ ரிடக்ஷன் வந்து இருக்கும், ஓகேவா. ஒன்லி அதே மாதிரி செல்ஸ் திரும்ப திரும்ப டிவைட் ஆகிட்டே இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் மைட்டாசிஸ், ஓகேவா. ஸோ இந்த ஆர்கனிசம்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல் டிவிஷன் இஸ் இட் செல்ஃப் அ மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அப்போது செல் டிவைட் ஆனாலே போதும், அதுக்கு ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு தனியாக ஒரு பார்ட் தேவையே கிடையாது. இதுலலாம்னா ப்ரோட்டிஸ்டாலையும் மொனிராலையும். ஸோ ப்ரோட்டிஸ்டாலையும் மொனிராலையும் எடுத்துக்கிட்டோம்னா செல் டிவிஷன் மூலமாக தான் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அதனால் செல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு ரீப்ரொடக்ஷன் இன் ப்ரோட்டிஸ்டா அண்ட் மொனிரா, இதுதான் அதில் சொல்ல வந்திருக்கிறாங்க. தென் டைப்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல நிறைய டைப்ஸ் இருக்குது, அது என்னென்னா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைனரி ஃபிஷன். பைனரி ஃபிஷன் அப்படின்னா பை நாட் டூ, ஒரு பாடி இஸ் டிவைடட் இன் டூ டூ, ஓகேவா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி ஃபிஷன், ஒன் அண்ட் டூ. ஒன் பாடி இஸ் டிவைடட் இன் டூ பாடிஸ், ஓகேவா. பார்த்தீங்கன்னா ஒன் சிங்கிள் செல் ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ்டு பை பைனரி ஃபிஷன், வேற செல் டிவைட்ஸ் இன் டூ டூ ஹாஃப்ஸ். இதான் முக்கியமான வேர்டு இங்கே, செல் இஸ் கோயிங் டு டிவைட் இன் டூ டூ ஹாஃப், ஓகேவா. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அமேபா அண்ட் பேரமீஷியம். ஸோ இந்த ரெண்டும் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள், அமீபா அண்ட் பேரமீஷியம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது வந்து அடிக்கடி நம்மளுக்கு கேட்குற ஒரு கொஸ்டின். தென் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். பட்டிங் அப்படின்னா என்னென்னா பட்ஸ் வந்து வரும், ஓகேவா. ஒரு ஆர்கனிசம் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கனிசம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஸ் இருக்கும். அந்த பட்ஸ் என்ன ஆகும், தே ஆர் கோயிங் டு ஃபார்ம் அ நியூ ஆர்கானிசம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. எக்ஸாம்பிள் வந்து ஈஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா பேரண்ட் செல் இருக்கும், ஒரு பேரண்ட் செல் வில் பி தேர், ஓகே. ஒரு பேரண்ட் செல் என்ன பண்ணும் அப்படின்னா
ஒரு பேரண்ட்ஸில் இருக்குன்னா இந்த பேரண்ட்ஸில் இருந்து ஸ்மால் பட்டு மாதிரி இந்த மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். தென் அடுத்த ஸ்டேஜில் என்னாகும் அப்படின்னா இந்த பட்டு வந்து அப்படியே கீழே விழுந்து, இந்த பட்டு இருக்கு இல்லையா, அந்த பட்டு கீழே விழுந்துடும், செப்பரேட்டாக ஒரு இடத்துல விழுந்துடும். அகெயின் அடுத்ததில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டு வந்து ஒரு பெரிய ஈஸ்டாக ஃபார்ம் ஆகி மாறிடும். ஸோ திஸ் இஸ் த பட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பட் இஸ் கோயிங் டு டெவலப் இன் டு அ நியூ ஆர்கானிசம். ஓகேவா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அமீபாவில் இன்னொரு டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. ஏற்கனவே அமீபாவில் நம்ம பைனரி ஃபிஷ்ன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அன்ஃபேவரபிள் கண்டிஷன், இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேர்ட், அன்ஃபேவரபிள் கண்டிஷன். ஒருவேளை அதுக்கு பைனரி ஃபிஷன் பண்ணக்கூடிய டைம் இல்லை, அது வந்து பைனரி ஃபிஷன் அதுக்கு வந்து பண்ண முடியலை அப்படின்னா அது என்ன பண்ணும்னா, இட் இஸ் கோயிங் டு வித்ட்ரா இட்ஸ் ஸ்டூடோபோடியா அப்படின்னா அது வந்து ரெஸ்ட்டில் இருக்க போகுது, எங்கேயும் மூவ் ஆகாமல் ரெஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான் வித்ட்ராய் ஸ்டூடோபோடியானா ரெஸ்ட்டில் இருக்க போகுது. என்ன பண்ண போகுது, இட் இஸ் கோயிங் டு செக்ரீட் அ த்ரீ லேயர்டு ஹார்ட் கவரிங், ஹார்ட் கவரிங் மாதிரி ஒரு த்ரீ லேயர் கவரிங் வந்து செக்ரீட் பண்ண போகுது, இட் இஸ் கால்ட் அஸ் சிஸ்ட். ஓகேவா? ஸோ ஒரு அமீபா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அமீபான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? திஸ் எல்லோ கலர் இஸ் கால்ட் அஸ் அமீபா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ரெட் கலர் கோட்டிங், ஸோ திஸ் இஸ் த சிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அந்த ரெட் கலர் கோட்டிங் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் கால்ட் அஸ் சிஸ்ட். இந்த மாதிரி ஒரு ஹார்ட் கவரிங், த்ரீ லேயர்டு கவரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கிறது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் என்சிஸ்டேஷன். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்சிஸ்டேஷன். ஓகேவா? அப்போ ஒரு அமீபா இருக்குது, அமீபா இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ த்ரீ லேயர்டு கவரிங், திஸ் இஸ் கால்ட் அஸ் என்சிஸ்டேஷன். தொடர்ந்து இந்த என்சிஸ்டேஷனை தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே ரெஸ்ட்டில் இருக்குது இல்லையா, அகெயின் ஒரு ஃபேவரபிள் டைம். ஓகேவா? ஒரு ஃபேவரபிள் டைம் வந்ததுக்கப்புறம் என்னாக போகுது, இந்த அமீபா என்னாக போகுது, இட் இஸ் கோயிங் டு டிவைட் அண்ட் மல்டிபிள் ஃபிஷன் வந்து நடக்க போகுது. ஸோ மல்டிபிள் ஃபிஷன், திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். மல்டிபிள் ஃபிஷன்னா மல்டிபிள் டிவிஷன்ஸ் ஆஃப் செல். ஸோ நிறைய அகெயின் 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 அண்ட் அகெயின் டிவிஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருந்து நம்மளுக்கு மல்டிபிள் ஃபிஷன் அக்கர் ஆகுது. இப்போ என்னாகும்னா, வி ஆர் ஃபார்மிங் மைனூட் அமீபா, ஆர் இட் இஸ் கால்ட் அஸ் சூடோ போடியோ ஸ்போர்ஸ். திஸ் வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சூடோ போடியோ ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுது. இது எல்லாமே சூடோ போடியோ ஸ்போர்ஸ்னா என்னன்னா, தேர் நத்திங் பட் யங் ஒன்ஸ் ஆஃப் அமீபான்னு கூட சொல்லலாம். அமீபாவோட யங் ஒன்ஸ் தான் தேர் கால்ட் அஸ் சூடோ போடியோ ஸ்போர்ஸ். இப்போ என்ன நடக்க போகுது, தி சிஸ்ட் வால் இஸ் பிரேக்கிங் அப் ஆர் பர்ஸ்டிங். சிஸ்ட் வால் என்ன ஆகும்னா பர்ஸ்ட் ஆயிரும், பர்ஸ்ட் ஆகி இந்த சூடோபோடியோ ஸ்போர்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இது ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஸ்போருலேஷன். ஓகேவா? ஸ்போருலேஷன் சொல்லுவாங்க. ஸ்போர்ஸ் அதாவது சூடோபோடியோ ஸ்போர்ஸ் ரிலீஸ் ஆகக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் ஸ்போருலேஷன். ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம வேற வேற எந்த விதமான கிங்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படிலாம் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிங்டம் ஃபங்கை எப்படி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஈஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு பட்டிங் ஃபார்ம் ஆகுது. பட் இதில் வந்து சில ஃபங்கை என்ன பண்ணுதுன்னா ஜூ ஸ்போர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஆகுது, ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேவா? தே ஆர் மொட்டைல் ஸ்ட்ரக்சர். மொட்டைல் அப்படின்னா மூவபிள்னு அர்த்தம். ஓகேவா? மொட்டைல் அப்படின்னா மூவபிள். மூவபிள்னா இட் கேன் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அப்போ என்ன பண்ண போகுது, இந்த ஜூ ஸ்போர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஃபங்கையோட ஒரு பார்ட்டில் வந்து இருக்கும். ஓகேவா? ஒரு ஒரு சாக் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஃபங்கையோட ஒரு பார்ட்டில் இருக்கும். ஒன் ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது இந்த சாக்ஸ் எல்லாம் பர்ஸ்ட் ஆயிரும். பர்ஸ்ட் ஆகி இந்த ஜூ ஸ்போர்ஸ் எல்லாமே தே ஆர் கோயிங் டு ரிலீஸ் இன் டு த அவுட்டர் அட்மாஸ்பியர். ஸோ ரிலீஸ் ஆகி அங்கங்கே என்ன ஆகும்னா மூவ் ஆகி வெவ்வேறு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது ஃபங்கையாக ஃபார்ம் ஆகி தே வில் பி க்ரோயிங். ஸோ திஸ் இஸ் த ஜூ ஸ்போர்ஸ் ஆனால் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? அகெயின் அனதர் சம் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா இட் இஸ் ஆக்சுவலி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் சக்சஸ் ஆஃப் கொனீடியா, பட்ஸ், ஜெம்யூல்ஸ். இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ரீப்ரொடக்டிவ் சக்சஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொனிடியா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபவுண்ட் இன் பெனிசிலியம். பெனிசிலியம் இஸ் நத்திங் மோர் ஒன் ஆஃப் த ஃபங்கை. பட்ஸ் பட்டிங் எதில் நடக்கும்னா ஹைட்ரால. ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நம்ம ஹைட்ரால நடக்கும், இது ஈஸ்ட்லேயும் நடக்கும். அகெயின் ஜெம்யூல்ஸ் அப்படின்னா ஸ்பாஞ்சஸில் இருக்கும். ஜெம்யூல்ஸ் ஆர் நத்திங் பட் ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா. ஸ்பாஞ்ச் அப்படின்னா நம்மளுடைய கடற்பஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்ம கடல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து பீச்சஸ்க்கு போயிட்டோம் அப்படின்னா ஒரு எல்லோ கலரில் ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு வருவோம், தேட் இஸ் கால்ட் அஸ் ஸ்பாஞ்சஸ். இது என்ன நடக்கும்னா ஒரு செல் இருக்கும், அந்த செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் லைக் என்சிஸ்டேஷனில் நடந்த மாதிரி உள்ளே வந்து மல்டிபிள் ஃபிஷன் நடந்து 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 ஒரு பர்டிகுலர் பீரியடில் பர்ஸ்ட் ஆயிரும். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஜெம்யூல்ஸ். ஓகேவா? அகெயின் இன்னொரு டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் கால்ட் அஸ் ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்ட் அதுலேயே வேர்டில் இருக்கு பாருங்கள், ஃப்ராக்மெண்ட். துண்டு துண்டாக பாடி எல்லாம் உடஞ்சி போகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரா எடுத்துக்கிடுவோமே, ஹைட்ராவோட ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராவோட ஸ்ட்ரக்சர்,
மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஹைட்ரா. இப்போ என்ன ஆக போகுது, திஸ் ஹைட்ரா இஸ் கோயிங் டு பிரேக் இன் டு ஃப்ராக்மெண்ட். ஸோ அங்கே எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ உடைய போகுது. ஓகேவா, இந்த மாதிரி உடஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும் தே கேன் ஃபார்ம் அ நியூ ஆர்கானிசம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இஃப் அ பாடி இஸ் பிரேக்கிங் இன் டு டிஸ்டிங் பீசஸ், ஈச் ஃப்ராக்மெண்ட் க்ரோஸ் இன் டு அன் அடல்ட். இதுதான் இதில் முக்கியம். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன் பாடி எடுத்துக்கிட்டோம்னா, ஹியூமன் பாடியை வச்சுருக்கோம்னா கை தனியாக, கால் தனியாக, தலை தனியாக, துண்டை எடுத்துட்டோம்னா இப்போது இந்த கை மட்டும் இஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ் அ நியூ ஹியூமன் பீயிங். இந்த கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையிலேருந்து அப்படியே பாடி எல்லாம் க்ரோ ஆயிரும். தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ராக்மெண்டேஷன். ஈச் ஃப்ராக்மெண்ட் கேன் ப்ரொடியூஸ் அ நியூ ஆர்கானிசம். ஓகேவா. இப்போது அடுத்ததான் நம்ம வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பற்றி பார்க்கலாம். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்னா என்ன? சேம் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். ஆனால் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற வேர்டை நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம்னா அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற வேர்டை நம்ம பிளான்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். இவ்வளோ தான் வெஜிடேட்டிவ்க்கும் ஏசெக்ஷுவலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஓகேவா. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் என்னெல்லாம் நடக்குன்னா, ரன்னர்ஸ், ரைசோம், சக்கர், டியூபர், ஆஃப்செட் பல்ப், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய ஒன்று ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா, இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணி வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ இந்த ரன்னர் சைட், ரைசோம், சக்கர் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் லெசனில், அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனின் ஃப்ளவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஜஸ்ட் வி ஹவ் டு நோ த பர்டிகுலர் திங். இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா தீஸ் ஆர் கால்டஸ், இது எல்லாமே நம்ம பார்த்தோம்ல, ரன்னர், ரைசோம், சக்கர் எல்லாமே தீஸ் ஆர் கால்டஸ் வெஜிடேட்டிவ் ப்ரோபக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தி ஸ்ட்ரக்சர்ஸ் இஸ் கால்ட் அஸ் வெஜிடேட்டிவ் ப்ரோபக்யூல். ஓகேவா. இப்போ வாட்டர் ஹயாசந்த் அப்படின்றது ஒரு பிளான்ட்டை பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனோட ஒரு எக்ஸாம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதாக கொடுத்துருக்காங்கன்னா, இட் வில் பி வெரி 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 ஃபாஸ்ட், ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஸோ வாட்டர் ஹயாசந்த் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குளங்கள் ஏதாவது இருந்தால் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து குளத்தில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு குளத்தில் தெரியும் லோட்டஸ் வந்து இருக்கும். ஸோ லோட்டஸ் வந்து மொரவர் இருக்கும், பட் அது கூட சேர்ந்து ஒரு வயலட் கடலில் ஒரு பூ இருக்கும். ஓகேவா, அது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனா அமளி செடின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் வாட்டர் ஹயாசந்த், ஒரு வயலட் கலரில் ஒரு ஃப்ளவர் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா தேர் காலிங் அஸ் டெரர் ஆஃப் பெங்கால், பெங்காலுடைய ஒரு டெரர். ஏன் அப்படின்னா, இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அமெரிக்காவிலேருந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. இதை இந்த வாட்டர் ஹயாசந்தை தே ஆர் இன்ட்ரடியூசிங் ஃப்ரம் அமெரிக்கா. அமெரிக்காவிலேருந்து நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய குளங்களில் அது அழகுக்காக இது வளர்க்கப்பட்டுச்சு. ஓகேவா. பட் இது என்ன ஆகுச்சுன்னா, நாள் போக என்னாச்சு, இட் இஸ் கோயிங் டு க்ரோ வெரி வெரி ஃபாஸ்ட், ரொம்ப ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிச்சது. ஆரம்பித்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ட்ரெயினிங் த ஆக்சிஜன் ஃப்ரம் த வாட்டர், வாட்டர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை அப்படியே ட்ரெயின் பண்ணி, பட் அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட கண்டென்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷோட டெத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்திருக்குது. ஓகேவா. இட் லெட் டு டெத் ஆஃப் த ஃபிஷஸ். ஸோ ஆக்சிஜனோட கண்டென்ட் வந்து இந்த குளத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாகிறதுனால ஃபிஷஸோட டெத் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் வாட்டர் ஹயாசந்த் அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் டெரர் ஆஃப் பெங்கால். ஓகேவா. ஸோ இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு கெட் ரிட் ஆஃப் தம், அதை வந்து பிடுங்கியும் எரிய முடியலை. ஏன்னா பிடுங்கி எரிஞ்சால் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து இருந்து மறுபடியும் அது க்ரோ ஆகுது. ஒரு சின்ன ஒரு பிளான்ட்டை வந்து நம்ம வந்து வச்சா கூட வித்தின் 1 month இட் கேன் கவர் த என்டையர் பாண்ட். ஓகேவா. அந்த அளவுக்கு இட் ஹேஸ் அ வெரி குட் பவர். ஓகேவா. இப்போ டைப்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஜஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரீஃபாக வந்து பார்க்கலாம். ஓகேவா. நம்ம வந்து நெக்ஸ்ட் லெசனில் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ முதல்ல நோட்ஸ். நோட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஸ்டெம் இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டெம்மில், ஸோ கரும்பு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ கரும்போட ஸ்டெம்மே நம்ம வச்சுக்கலாம். கரும்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கும், இப்படி தானே ஒவ்வொரு லைனாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் உள்ள பாட்டை மட்டும் சாப்பிடுவோம். ஸோ இந்த லைன் இருக்கு இல்லையா, திஸ் லைன் இஸ் கால்ட் அஸ் நோடு. ஓகேவா. ஸ்டெம்முக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸ், ஒரு செப்பரேட்டிங் ஒரு ஸ்ட்ரக்சர், தட் இஸ் கால்ட் அஸ் த நோட். இப்போ இந்த நோட்ஸ் என்ன ஆகுதுன்னா, இந்த நோடை நம்மளுடைய சாதாரணமாக ஒரு சாண்டில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தே கேன் க்ரோ, தே கேன் ப்ரொடியூஸ் ரூட். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் கால்ட் அஸ் ஐஸ் ஆஃப் பொட்டேட்டோ. பொட்டேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நம்ம வந்து பார்த்தோன்னா சில பொட்டேட்டோஸ் ரவுண்டாக இருக்கும், ஆனால் சில இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இஃப் யூ நோட்டீஸ் ஏ பொட்டேட்டோ, யூ கேன் சி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நிறைய இடத்துல இருக்கும். திஸ் இஸ் டியூ டு த நோட்ஸ். பொட்டேட்டோ இஸ் ஆக்சுவலி நாட் அ ரூட், இட் இஸ் அ ஸ்டெம். ஓகேவா. பொட்டேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெம் தான். அந்த ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லீவ்ஸ் வந்து முளைக்குது. ஓகேவா. தேட் இஸ் கால்ட் அஸ் தி
ரூட்ஸ் வந்து முளைக்குது. ஓகேவா, தட் இஸ் கால்ட் அஸ் த ஐஸ் ஆஃப் பொட்டேட்டோ, ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொட்டேட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஐஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, அண்ட் பனானா அண்ட் ஜிஞ்சரில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் காலிங் இட் இஸ் ரைசோம், ரைசோம் அப்படின்னு சொல்லுவோம். சேம் பனானா அண்ட் ஜிஞ்சரில். ஓகேவா, தென் அட்வென்டிஷியஸ் பட்ஸ், அட்வென்டிஷியஸ் பட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரையோஃபிலம். ஸோ பிரையோஃபிலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒன்று ஒரு லீஃப் வந்து அதில் இருக்கும். ஸோ என்ன பண்ண போகுதுன்னா, இந்த நாட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். பட்ஸ் ஃபார்ம் ஆகி அந்த பட் என்ன ஆகும்னா தே ஆர் கோயிங் டு ஃபார்ம் அ நியூ பிளான்ட். அதாவது இந்த அட்வென்டேஜஸ் பட்ஸ் வந்து எப்படி வரும்னா, ஒரு பிரையோஃபிலம் லீஃபை மட்டுமே நம்ம எடுத்து சாண்டில் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிக் பிரையோஃபிலம் பிளான்ட்டே வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஸோ தட்ஸ் த யூஸ் ஆஃப் த பிரையோஃபிலம். ஓகேவா, ஸோ தேட்ஸ் இட். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஓவர். ஓகேவா, ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன்னா என்னன்னு பார்த்துருந்தோம், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பற்றி பார்த்துருந்தோம், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் ப்ளீஸ் லேர்ன் ஆல் திஸ் சாப்டர்ஸ். ஓகேவா, இன்னும் நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதை ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறது, எம்சிக்யூஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். டாக்டர் நிதின் கிளாஸஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.